மக்கள் நலன் சார்ந்த பிரச்சினைகளில் கவனம் செலுத்தாத மக்கள் விரோத அதிமுக அரசிற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆண்டுக்கு ஒருமுறை செய்யப்படும் வழக்கமான மருத்துவ சிகிச்சைக்காக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இன்று சிங்கப்பூர் புறப்பட்டு சென்றார். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்களின் தொடர் தற்கொலைகள் அதிமுக ஆட்சியின் அவலத்தை படம் பிடித்து காட்டுகிறது என்றார். இதற்கு தமது கடும் கண்டனத்தையும் அவர் அப்போது பதிவு செய்தார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பணம் உள்ளவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என்பதால் இந்த தேர்தலில் தேமுதிக யாருக்கும் ஆதரவு அளிக்காது என்று கேப்டன் தெரிவித்தார். ஆர்கே நகர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணத்தை முறைகேடாக விநியோகம் செய்து வெற்றி பெற நினைப்பவர்களை அந்த தேர்தலில் 5 மணிக்கு மேல் தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்ற தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக விமர்சித்தார். மக்கள் நலன் சார்ந்த பிரச்சினைகளில் மெத்தனமாக செயல்பட்டு வரும் அதிமுக அரசிற்கு கண்டனம் தெரிவித்து தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கமிஷனில் கவனம் செலுத்துவதை தவிர்த்து மக்கள் நலனில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அப்போது கேட்டுக் கொண்டார். ஆதரவு யாருக்குமே இல்லை, கட்சிக்குள்ள குழப்பங்கள் நின்றதில்லை. இந்த ஆதரவு யாருக்கு கிடையாது தெரியவா சொல்லிங்க. ஆர்கே நகர் தொகுதி எல்லாம் ஒரு தேர்தல் என்ற கேட்கணும் சார். அது மாதிரி வந்து ஆர்கே நகர் வந்து இடைத்தேர்தல் வந்து 5 மணி வரை தான் பிரச்சாரம் பண்ணணும், அதுக்கு மேல பண்ணக்கூடாதுன்றாங்க. சில எதிர்க்கட்சிகள் வந்து அது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. காசு கொடுக்கறவங்க கண்டனம் தெரியுமா? காசு கொடுக்கறவங்க தான் தெரியுமா? காசு கொடுக்கறவங்க தான் எதிர்ப்பு தான் தெரியுமா? சரி, உண்மைதான் சார். பள்ளி மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டு தொடர் கதையாகி வருகிறது. இந்த ஒரு மாசத்துல 7 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கிணத்துக்குள்ள கண்டிக்கிறேன் சார். உண்மையிலேயே இந்த ஆட்சியோட அவலநிலை கண்டிக்கிறேன்.